அனைவருக்கும் வணக்கம். நான் பூமா கௌரி சங்கர் பேசுகிறேன். இது என்னுடைய சிறிய முயற்சி. ராமசேது பாலத்துக்கு அனலுடைய உதவி எத்தகையதோ அதனையும் விட பன்மடங்கு சிறிய முயற்சி. நமது தேசத்தின் பழம்பெரும் இதிகாசமான ராமாயணத்தை மிகுந்த எளிய நடையில் சுருக்கமாக எனது கைவண்ணத்தால் உருவான சித்திரங்களை கொண்டு சொல்ல நினைக்கிறேன். இதில் ஏதேனும் தவறு தென்பட்டா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க ராமாயணத்துக்குள்ள பயணிக்கலாம். ராமாயணம் பகுதி 4, யுத்தகாண்டம் மற்றும் ஸ்ரீராம பட்டாபிஷேகம். வானரப்படையை திரட்டி லங்கையை அடைவது பற்றி ஆலோசனை நடந்தது. அதில் ஜாம்பவான், ஹனுமன், லக்ஷ்மணன், அங்கதன் உள்ளிட்டோர் பங்கு கொண்டனர். ராவணனின் செய்கையில் துளியும் விருப்பமில்லாமல் ஸ்ரீராமரிடம் சரண் புகுந்தார் விபீஷ்ணன். இவர்கள் அனைவரும் ராவணனை அழித்த சீதையை மீட்க சபதம் பூண்டனர். லட்சக்கணக்கான வானர சேனையும் ராமனுடன் தோளோடு தோள் கொடுத்து நின்றது. லங்கையை அடைய சேதுபந்தனம் தொடங்கி வெறும் 5 நாட்களில் நிறைவடைந்தது. சேதுவின் வழியே வானரப்படைகளுடன் ஸ்ரீராமனும் லக்ஷ்மணும் லங்கையை அடைந்தனர். ராவணனின் சகோதரனான கும்பகர்ணன் போரில் சண்டையிட்டு மாண்டான். ராவணனின் மகன் இந்திரஜித்தின் நாகாஸ்திரத்திற்கு மயங்கினர் ராமனும் லக்ஷ்மணனும் பிற வானர சேனைகளும். ஹனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்து சேர்க்க அதனுள் புதைந்திருந்த மூலிகையின் ஆற்றலால் மயங்கிய ராமனும் லக்ஷ்மணனும் புத்துணர்ச்சி பெற்று உயிர்த்தெழுந்தனர். பின்னர் கடும் போரின் விளைவாக இந்திரஜித் மாண்டான். பின்பு ராவணனையும் ராமனது பாணங்கள் சாய்த்து வீழ்த்தியது. உயிரற்று சரிந்தான் ராவணன். தருமம் வென்றது, நீதி நிலைத்து நின்றது. சீதாதேவியை சிறையிலிருந்து மீட்டு அயோத்தி சென்று கம்பன் வாய்மொழிந்தவாறே அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரிகடல் உலகம் ஏத்தும் வெண்ணைமன் சடையன் வன்மை மரபுளோன் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌழி என்று ராம பட்டாபிஷேகம் சுபமாக நடந்தேறியது. அயோத்தி முழுவதும் ஒளி பரவியது. 1000 ஆண்டுகள் ராமராஜ்யம் சுபமாக நடைபெற்றது. காஞ்சி மகா பெரியவரால் அருளி செய்யப்பட்ட மிக எளிய அற்புதமான 30 வினாடிகளில் சொல்லி முடித்து அனைத்து பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய 9 வரிகளை மட்டுமே உடைய இராமாயண ஸ்லோகத்தை உங்களுக்கு சமர்ப்பித்து ஸ்ரீராம பட்டாபிஷேகத்துடன் இராமாயண மகாபுராணத்தை சுப நிறைவு செய்கிறேன். ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்ரீஹத சீதா ஹஸ்தகரம் அங்குல்யா பரணசோபிதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேய மாஸ்ரயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வமங்கள காரியானுகூலம் சததம் ஸ்ரீராமச்சந்திர பாலயமாம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் முதல்ல நன்றி. ராமாயணத்தை கேட்க கற்க கற்றுக் கொடுக்க விருப்பமுள்ள அனைவருக்கும் இந்த பதிவு உதவி இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்த பதிவில் உங்களோட இணைகிறேன். வாழ்க தமிழ். நன்றி. வணக்கம்.